Hi students, CP here, class 10 standard, chapter 5, coordinate geometry, exercise 5.1, question number 2. Determine whether the sets of points are collinear. அப்படினு கேட்டிருக்காங்க. So collinear ஆ இல்லையா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஏற்கனவே நம்ம triangle பார்த்தோம். அதே மாதிரி இப்ப collinear பார்க்க போறோம். Collinear வந்து triangle மாதிரியே தான். So அதே மாதிரி ஃபார்மட்ல போடணும். அதுல வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. இங்க உங்களுக்கு கண்டுபிடிக்கிற ஆன்சர் 0 ஆயிடும். So collinearக்கான மீனிங் என்னன்னு சொல்லிரேன் ஃபர்ஸ்ட். ஒரே லைன்ல மூணு பாயிண்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அதான் வந்து கொலினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மூணு பாயிண்ட்ன்றது இங்க நம்ம கொடுத்துருக்கிறதுனால நான் மூணு பாயிண்ட் சொல்றேன். எத்தனை பாயிண்ட் இருந்தாலுமே ஒரே லைன்ல இருந்தா அதுக்கு பேர் வந்து கொலினியர் சொல்லுவாங்க. தமிழ்ல ஈஸியா இருக்கும், ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நேர்கோட்டில் அமையுமா என காண்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கொலினியர் சொல்லுவாங்க. அப்பனா ஒரு மூணு பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் நம்ம சொல்றோம். அப்போ ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா இந்த ட்ரையாங்கிள் என்ன ஆயிடும்னா இந்த மாதிரி மாறிடும். கரெக்டா, இந்த லைன் இந்த பக்கம் போயிடும், இந்த லைன் இந்த பக்கம் போயிடும். ஸோ ஒரே லைனா மாறிடும். அப்ப ட்ரையாங்கிளோட வேல்யூ என்ன ஆயிடும்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 0 ஆயிடும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்த மாதிரியே பார்ப்போம். அதோட வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சுன்னா அது கொலினியர் அப்படின்னு சொல்லிடுவோம். ரைட், இப்போ கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சம்முக்குள்ள போகலாம். ஓகே, சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா -1/2, 3 ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் -5, 6 அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து -8, +8. ரைட், இது மூணுத்துக்கும் நான் நேம் வச்சுக்கிறேன். இது X1 Y1, இது X2 Y2, இது X3 Y3. ஸோ அதே மாதிரியே நம்ம போட போறோம். ஸோ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச அதே ஃபார்முலா. ஆனா வந்து ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா முன்னாடி 1/2 வராது. ஸோ கொலினியர் கண்டிஷன்ல வந்து 1/2 மட்டும் முன்னாடி வராது. ஓகே, ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொலினியர் கண்டிஷன் நான் போட்டு எழுதுறேன். ஓகே, ஸோ X1, Y1, X2, X3, X1, Y1, Y2, Y3, Y1, இதோட வேல்யூ வந்து என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். ஸோ இதுதான் வந்து கொலினியரோட கண்டிஷன். இது 0 வந்துச்சு அப்படின்னா அது கொலினியர் சொல்லிடலாம், இல்லைனா அது கொலினியர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அதோடைய கண்டிஷன். இதில் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. அப்ல இருந்து டவுன் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் டவுன்ல இருந்து அப் ஃபர்ஸ்ட் செகண்ட். ஸோ இது எப்படி பண்ணணும் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை இப்பயும் பார்ப்போம். ஸோ எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். -1/2, -5, ஓகே, -8, அகைன் -1/2, அடுத்தது 3, 6, 8, அகைன் 3. ஸோ அப்லேருந்து டவுனு ஃபஸ்ட்டு. ஸோ அப்லேருந்து டவுன் மல்டிபிள் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எழுத போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா 1/2 × 6, 6 2 கேன்சல் ஆகிடும், 3 ஆகிடும். ஸோ என்ன 3னா -3, -3. அடுத்தது 5 8s are 40, என்ன 40னா -40. அடுத்தது 8 3s are 24, என்ன 24னா -24. மைனஸ் டவுன்ல இருந்து அப்போ இப்போ 1 2 3 மல்டிபிள் பண்ணலாமா? 5 3s are 15, -15. 8 6s are 48, -48. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 8 2 கேன்சல் ஆகிடும், 4 ஆகிடும். ஸோ என்ன 4னா -4. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ -3 -4 = 40 எவ்வளோ? -43. -43 ஓ 24 எவ்வளோ அப்படின்னா -67. ஸோ -67 இங்கே வந்து 48 + 4 வந்து 52, 52 + 15 வந்து எவ்வளோனா 67. -67 தான் வரும் இங்கேயும். ஆனால் இங்கே முன்னாடி இருக்க மைனஸோட சேர்ந்துச்சுன்னா +67 மாறிடும். ஸோ ஃபைனலாக என்ன வருதுன்னா 0 வருது. ஸோ 0 வந்ததுனால இட் இஸ் கொலினியர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா கொலினியர் கண்டிஷன் இதோட வேல்யூ என்னவோ வரும், 0 வரும். Therefore, given points are collinear. Points are collinear. அப்படின்னு நம்ம எழுதிட்டா போகிறோம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இதுலேயே செகண்ட் ரோம் லெட்டர் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ரோம் லெட்டர் சம்மந்தம் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயே நமக்கு 0 வருதா இல்லையான்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுதான் அந்த செகண்ட் க்வெஸ்சன். ஸோ இதில் வந்து ஏரியா கொலினியர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொலினியர் கண்டிஷன் போட்டோம் அப்படின்னா இது X1, இது Y1, இது X2, இது Y2, இது X3, இது Y3. ஸோ இதுக்கு வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் போட்டிங்க அப்படின்னா ஏ பி சி அகைன் ஏ, கீழே வந்து பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, அகைன் பி ப்ளஸ் சி. ஓகே, ஸோ மேலே அப்லேருந்து டவுன் ஃபர்ஸ்ட்டு 1 2 3 மல்டிபிள் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். ஓகே, மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஏசி ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, அடுத்தது ஏபி ப்ளஸ்
AB plus B square. அடுத்தது BC plus C square. So, இது எல்லாமே up ல இருந்து down. Minus, down ல இருந்து அப்போ இப்போ பார்க்க போறோம். So, 1, 2, 3. So, BBs are வந்து B square. So, B square plus BC, C square plus AC, A square plus AB. Okay? Right. இப்போ நம்ம அந்த மைனஸ் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எல்லா டேட்டாவும் உள்ள அனுப்ப போறோம். So, AC plus A square plus AB plus B square plus BC plus C square. இந்த மைனஸ் அப்படியே உள்ள அனுப்ப போறோம். மைனஸ் B square minus BC minus C square minus AC minus A square minus AB. So, AC-யும் cancel. Plus AC minus AC cancel. A square cancel. AB cancel. B square cancel. BC cancel. C square cancel. So, final என்ன வருதுனா 0 வருது. So, இங்கேயுமே நமக்கு என்ன வருதுனா அப்போ given points are collinear. அப்படின்னு மட்டும் எழுதிட்டா போதும். புரிஞ்சுதா? Thank you.